بسم الله الرحمن الرحيم. يا سيدي يا رسول الله خذ بيدي ما لي سواك ولا قلبي إلى أحد. أولي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد، اللهم صل عليه وسلم، اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أريد. صدق الله العلي العظيم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أنت وسيلتي وأدركني مرادي يا رسول الله. لا وسيلة إلا أنت يا رسول الله. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒருவனுக்கு உரித்தாகுக. சலாத்தனும் கருணையும் சலாமனும் ஈழேற்றமும் நம் உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான கண்மணி செய்தனா முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் பாக்கியமற்ற அவர்கள் குடும்பத்தினர்கள் மீதும் சத்திய சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வரும் தாபியங்கள் சபாஹத் தாபியங்கள் நல்லவர்கள் நாதாக்கள் வழிமார்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பது செய்த சாதாரணமார்கள் கல்வியில் நிறைந்த உஸ்தாதுமார்கள் அன்பு குறித்த அபிஷேகமாக அத்தை அவர்கள் மீதும் இந்த மஸ்ஜிதிலே ஒன்று கூடியிருக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் நின்று நிலவற்றுமாகுங்க. கண்ணியம் நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியாகவே நாம் இன்று ஒரு புனிதமிக்க ஒரு நாளிலே ஒரு புனிதமிக்க மாதத்தின் துவக்கத்திலே புனிதமிக்க ஒரு இடத்திலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் என்பதை நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது அல்லாஹுக்கு நாம் மிகவும் நன்றி உள்ள அடியானாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் உலகத்தினுடைய எந்த பகுதியில் இருந்தாலும் கூட மூளை முழுக்குகளில் எல்லாம் ஏற்பாடு என்று சொன்னாலே எல்லோரும் விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு மகத்துவம் நிறைந்த ஒரு மாபெரும் ஷஹீத் வலியுல்லாஹுடைய வரக்கத்தை கொண்டு இந்த ஊரு தெரியாத இடமே இல்லை என்ற ஒரு அளவுக்கு நாம் இந்த ஏர்வாணியை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அமைத்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த ஏர்வாணி வாசிகள் அனைவரும் அல்லாஹுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் அதிகம் அதிகமாக நன்றி உள்ள அடியார்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் எண்ணி பார்க்க நாம் தலைவிட்டிருக்கிறோம். கண்ணியம் நிறைந்தவர்களே, இன்று துருவத்தினுடைய முதல் பிறையிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். அதிலும் குறிப்பாக புனிதமிக்க மகத்துவமிக்க ஹஜ்ஜுல் ஃபுகரா ஈதுல் மசாகின் ஃபகீர்களுக்கு ஏழைகளுக்கு ஹஜ்ஜாகும் மிஸ்கின்களுக்கும் பெருநாளாக இருக்கக்கூடிய இந்த திருநாளில் நாம் ஒன்று கூடி இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்க நாம் தலைவற்றிருக்கிறோம். மகத்துவம் நிறைந்த
இந்த மாதத்தினுடைய பத்து நாட்கள் ஒரு பஜிரி வளையாளின் ஆசிரிய வசப்படி ஒரு ஒத்து அல்லாஹ் தான் படைத்த எத்தனை ஒத்துக்கள் இருந்தாலும் அவன் சத்தியம் செய்வதற்கு உரிமையும் வலிமையும் அவனுக்கு இருக்கிறது. ஆயின அல்லாஹ் சுபாவத்தாலா ஒரு பஜிரி என்று சொல்லி அல்லாஹு தாலா சத்தியமிட்டு சொல்கிறாள். வல்பஜ்ரி வலையாலின் அஷ்ர் பத்து இரவுகளின் சத்தியமாக, பத்து இரவு என்றால் பத்து நாட்கள் என்று சில மகான்கள் சில அதிசய மகாஜியங்கள் அவருக்கு விளக்கம் தருகிறார்கள். பத்து நாள் மலக்கு வகிக்க இருந்தவர் நாள் உலகத்திலே இப்படிப்பட்ட ஒரு நாட்களை எந்த நபியுடைய உம்மத்துக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. அப்படிப்பட்ட அருள் பாக்கியத்தை உம்மத்தி முஹம்மதியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தர்களாக இருக்கும் நமக்குத்தான் இந்த பாக்கியம் எல்லாம் நாம் கிடைத்திருக்க என்பதை நாம் எண்ணி பார்க்க நாம் கடைபெற்றிருக்கிறோம். ஆகையினால் இந்த மாதத்திலே நம்முடைய வணக்கி வழிபாடுகள் எல்லாவற்றையும் நாம் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை எண்ணி பார்க்க நாம் கடைபெற்றிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், ஐயுல் அஅமாலி அஃதல், அல்லாஹ்வுடைய இறைத்தூதர் அவர்களே, யா ரசூலல்லாஹ், அமல்களிலே மிக சிறந்த அமல் எது, அமல்களிலேயே வணக்கங்களிலேயே சிறந்த வணக்கம் எது என்று கேட்கிறார்கள். அப்படி கேட்கப்பட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈமானும் பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ் மீது ஈமான் கொள்வதும் அவர் ரசூலை ஏற்றுக்கொள்வதும் அந்த ரசூல் மீது ஈமான் கொள்வது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் தந்திருக்கிறார்கள் என்றால் எண்ணி பார்க்க நாம் கடைபெற்றிருக்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் நாம் மிக மோசமான ஒரு நாளிலே ஒரு மோசமான ஒரு காலத்தை நாம் வீட்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் ஈமானுக்கு உடை வைக்கக்கூடிய அளவுக்கு நாளே மிகவும் கலக்கமாக கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நம்முடைய ஈமான் ஈமான் வலிமை முஹம்மது ரசூலுல்லாஹி என்ற திருக்கலிமாவை மக்கா நகரிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 ஆண்டுகள் எடுத்து வைத்த பொழுது சொல்லெல்லாம் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் இன்னல்களுக்கும் இடையிலும் ஆளாக்கப்பட்ட போது கூட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்று இருக்கக்கூடிய குறைசி குப்பாக்கள் பெருமானாரை ஒழித்து விட வேண்டும், பெருமானாரை இந்த ஊரை விட்டு கலைத்து விட வேண்டும் என்றெல்லாம் முயற்சி செய்தார்கள். ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு கையில சந்திரனையும் இன்னொரு கையில சூரியனை கொடுத்தாலும் எந்த நோக்கத்திற்காக இறைவன் அக்கு சுபகான ஒருத்தாரா என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தானோ அந்த லாயிலா இல்லல்லா என்ற திருக்கலிமாவை உலகத்தில் எடுத்து வைத்து நான் இறுதி வரைக்கும் நான் அந்த வாழ்க்கையை அதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று வாழ்ந்து காட்டினார்களே, அந்த நேரத்தில் நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு எத்தனை நபர்கள் உலகத்திலே குர்ஆனை புரட்சி பாருங்கள், உலகத்திலே பெருமானாரை போடு சாதித்தவங்க உலகத்தில் யாரும் கிடையாது, யாரும் இதற்கு முட்டிகள் கிடையாது, இப்போதும் கிடையாது, இது எக்காலத்தில் வர முடியாது. எந்த அளவுக்கு சொன்னால் லாயிலாக இல்லல்லா இல்லல் சித்திய திருக்கலிமாவை எடுத்து வைத்த காலத்தினால் நாடோடிகளாக வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வை பற்றி தெரியாத மக்கள், ரசூலை பற்றி தெரியாத மக்கள், வாழ்க்கையினுடைய தளத்தை தெரியாத மக்கள் இருக்கலாம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் அந்த பெருமானாருடைய கரங்களை புதுத்தி ஏற்றுக்கொண்ட சோழர்களுக்கு அல்லாஹுக்கு சுபஹானத்தாலா பெருமானாருடைய வணக்கத்தை கொண்டு ஒரு பெரிய கைதி அல்லாஹ் சஹாபாக்கள் கொடுத்தார். ரலியல்லாஹு அன்ஹும் வ ரலியல்லாஹு அந்த சாபாக்களை நான் பொருந்தி கொண்டேன், அந்த சாபாக்கள் என்னை பொருந்தி கொண்டார்கள் என்று சொல்லும் அளவுக்கு ஒரு டைட்டலை உலகத்தில் வாங்கிக் கொடுத்த ஒரு நபி
புத்து மார்க்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அப்படிப்பட்ட நாம் ஈமானின் வலிமையை நாம் எக்காலத்திலும் விட்டுவிடக்கூடாது. சொத்துக்களை இழந்தாலும், சுகங்களை இழந்தாலும், குடும்பத்தை இழந்தாலும், முகமது ரசூலுல்லாஹ் என்னால் திருக்கலை மாலை நாம் இழக்கக்கூடாது, இழக்க விடவும் தோட்டம். நாம் இன்று உலகத்தை பார்க்கிறோம் அல்லவா, எத்தனையோ நிலையிலே பெருமானா சந்ததாரிக்கு கலங்கப்படுத்திய காலத்தினால் எப்படிப்பட்ட சூழ்நிலை பெண்களுடைய நிலையிலாக எண்ணி பார்க்கிறோம் என்று சொன்னார். ஈமான் வலிமையை என்னுடைய குடும்பத்தை அழித்தாலும் பரவாயில்லை, எனது வீட்டை அடித்து நொறுக்கினாலும் பரவாயில்லை, நான் ஒரு காலம் இதை கண்டிக்கிற கண்களில் கண்ணீர் இந்த வார்த்தை உங்களுக்கு இலக்கணமாக ஆக மாட்டேன் என்று எப்பொழுது ஈமான் வலிமையை எண்ணி பார்க்கிறோம். இதைத்தான் நபிகள் பெருமானார் சொன்னதாலே கேட்கப்பட்டு சொன்னார்கள், ஈமானம் இல்லாகி வர சொல்லி அல்லாஹை கொண்டு ஏற்றுக்கொள்வதும் ரசூலை ஏற்றுக்கொள்வது என்றார்கள். மீண்டும் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், கீழே சும்மமாதா பின்பு என்ன யார் சொல்லலாம், வேற என்ன இருக்கிறது என்று கேட்டார்கள். அப்போது பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹுடைய பாதையிலே போர் செய்வது, சாபா பெருமக்கள் மார்க்கத்திற்காக தங்களை வட்டி விளக்கவில்லை, தங்கள் சொத்துக்களை இழந்தார்கள், தங்களை பொருட்களை இழந்தார்கள், தங்கள் குடும்பத்தை இழந்தார்கள், நாட்டை இழந்தார்கள், தங்களையே வருகின்ற போது தேவைப்படுகின்ற போது உயிரையும் உடலையும் அல்லாஹ்வுக்கு அவர் அர்ப்பணித்தார்கள். அப்படிப்பட்ட அர்ப்பணித்த நிலையில் எத்தனை சாபாக்கள் எண்ணி பார்க்கும். அப்படிப்பட்ட அந்த மனசு அமைக்க அல்லாவுடைய பாதையிலே தங்கள் உயிரை அர்ப்பணித்தவர்கள் தான். இந்த ஏழு மாதத்திலே எங்கு வைத்தாலும் சோதாக்கள் நிரம்பி கிடந்தார்கள் அல்லாவுக்காக வேண்டி, அல்லாவுக்காக தங்கள் உயிரை அல்ல பணைய வைத்து இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்கான தங்கள் உயிரை பணைய வைத்து மார்க்கத்தை ஏற்றி இருக்கிறதாக என்று நம் எண்ணி பார்க்க நாம் தலைவற்றிருக்கிறோம். நம்ம நிலவை எப்படி இருக்குது என்று எண்ணி பார்க்க நாமும் கடைபெற்றிருக்கிறோம். அதற்கு பின்னால் சகாபாக்கள் கேட்கிறாங்க, சும்மமாதா யார சொல்லமே பின்பு என்ன என்று கேட்டார்கள். ஹஜ்ஜின் மவ்ரூரா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிற்காக நபிகள் பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடி விரைந்தவர்களே, இன்றைய உலகத்தில் எந்த பகுதிகள் இருந்தாலும் கருத்தால் வெற்றி இருக்கலாம், நிறத்தால் வெற்றிமை இருக்கலாம், மொழியால் வெற்றிமை இருக்கலாம், ஆனால் வார்த்தையால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை ஏற்றுக்கொண்டவர்கள் உலகத்திலே மைய உலகத்திற்கு எல்லா பகுதியிலிருந்து உலகத்திலே மைய பகுதியாக இருக்கக்கூடிய அல்லாஹுடைய இறை இல்லத்திற்கு எத்தனை ஆட்சிகள் அஜி செய்வதற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள், இன்னும் போய்கொண்டிருக்கிறார்கள், ஊராட்சிகள் போய்கொண்டிருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்க நாம் பயப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுபாவ தாலா ஹாஜிகளுடைய இந்த ஆண்டு யார் அஜி செய்வதற்கு யார் யாரெல்லாம் பிறப்பு சென்று கொண்டிருக்கிறார்களோ இன்னும் செல்ல இருக்கிறார்களோ அனைவருடைய ஹாஜிகள் ஹஜ்ஜையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அல்லாஹ் ஆட்சி அறிவிவானாக. அவர்கள் கேட்டு நமக்காவில் கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனையும் அல்லாஹ் தாலா அந்த ஹாஜியுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வானாக. கண்ணியம் நிறைந்தவர்களே, நபிகள் பெருமானார் சொல்லந்தாரி சொன்னார்கள், இந்த முதல் புலி பார்த்துவிட்டால் குருபானி கொடுப்பவர்கள் குருபானி கொடுப்பவர்கள் நகங்களை வெட்டக்கூடாது, முடிகளை கரையக்கூடாது, குருபானி கொடுக்கின்ற வரை அவர்கள் நிறையும் கரையக்கூடாது என்று நபிகள் பெருமானார் சொல்லந்தாரி சொல்லி காட்டுறார்களே, அந்த சின்னத்தை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். குருபானி கொடுப்பவர்கள் நாம் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் தாடியை ஒதுக்காமல் இருந்து விட்டாலும் பரவாயில்லை, பிறை பிறந்து விட்டது, குருபானி கொடுக்கின்றவரை அல்லாவுக்கான அப்படியே தாடியை விட்டுவிட வேண்டும், மீசியை விட்டுவிட வேண்டும். இதெல்லாம் நான் வருகையிலே வந்து சொல்லுங்க, அல்லாஹ் இந்த அரியான் உனக்காக வேண்டி ஆட்டை வாங்கி குருபானி கொடுப்பதற்காக வேண்டி வீட்டிலே விட்டிருந்தான், மாட்டை வாங்கி விட்டிருந்தான், கூட்டி சேர்ந்திருந்தான், அதுவரைக்கும் என்னை களையவில்லை, என்னை வெட்டவில்லை என்று நான் வருகிற முடியல சாட்சி சொல்லக்கூடிய நிலையிலே இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க நாம் கடைபெற்றிருக்கிறோம். இந்த நிகழ்பெருமானா சுந்தராசிரம் கேட்கப்பட்டது,
சியாம் யோமி அரப்பா, அரப்பாவுடைய நாள் இந்த மரத்திலே வருகிறது. எவ்வளவு சிறப்புக்குரிய நாள் தெரியுமா? எவ்வளவு மகத்துவம் நிறைந்த நாள் தெரியுமா? நாம் இந்த நாளை நாம் வீடழித்துக் கொண்டிருக்கிறோம். உலகத்துடைய ஆசாவாசங்களை மூடிக்கொண்டு போய் நாம் இந்த துருவட்டி என்று பார்க்காமல், ஏவுடைய அரப்பா நாள் என்று பார்க்காமல் நம்முடைய வாழ்க்கையை சீர்நிலைத்து சின்னாவனமாக்கிக் கொண்டிருக்கிறோம். இளைஞர்களே, நம்முடைய கையிலே செல்கள் வந்ததற்கு பின்னால் நம்முடைய இருக்கக்கூடிய விவாதத்துக்கள் உணக்கங்கள் எல்லாம் வடிந்து விட்டன. வணக்கங்கள் செய்தாலும் அது உயிரொத்தவில்லை, அது ரூபு இல்லை. உயிரில்லாத வணக்கங்களாக நாம் வணங்கிக் கொண்டிருக்கிறோம். யாருக்கு முன்னாடி வணங்குகிறோம்? யாருவாரை பார்த்து நாம் வணங்கிக் கொண்டிருக்கிறோம். யார் அல்லாஹை முன்னோக்கி, யாருடா ஜிம்மாவுடைய இந்த பொருள் எழுதற்காட்சிக்கு முன்னாடி முன்னோக்கி இதை உடற்காவை சொல்லுகிறோம் என்று சொல்கிறோமே. ஆனால் அந்த 2 நிமிடம் கூட நம்மளால் ஓர்வையால் சொல்லப்படுகிறதா? யாராவது செல்போன்களை ஆஃப் பண்ணி வைப்பதற்கு மனசு இருக்கிறதா? எவர் நம்மளுக்கு வியாபாரமா போய்விடும், அதிர்ஷ்டமா போய்விடும் என்பதற்காக வேண்டி நாம் செல்போன்களை ஆட்சி வைத்துக் கொண்டு தொழுது கொண்டிருக்கிறது. நம்ம தொழுகவில்லை, தொழுகை பாராட்டிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்காக செய்யப்படக்கூடிய அந்த வாழ்த்துக்களை சஹாபா பெருமக்கள் எப்படி செய்தார்கள், சஹாபாக்கள் எப்படி தங்கள் வாழ்க்கையை அமைத்தார்கள் என்பது எண்ணி பார்த்து நாம் பயன்பட்டிருக்கிறோம். திருவற்றிலே 10 நாளும் அமலுக்கு மிக ஏற்றமான நாள். 10 நாள்கள் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சியாம் யோமி அரப்பா, அரப்பாவுடைய நோன்பு இருந்தது அல்லவா, 8, 9 அரப்பாவுடைய நாள், அதற்கு முந்தைய ஒரு நாள், இந்த 2 நாட்கள் நோன்பு இருக்கிறது. யோசனை எவ்வளவு பெரிய சிறப்பு தெரியுமா? அழைத்த சிவு அலங்காகி அழகி கப்பிய சரத்தல்லி கபலவு பஸ்தலத்தல்லி பாலவு. பெருமானா சொல்கிறார்கள், நான் எண்ணுகிறேன் அல்லாஹ்வுக்கு சுபான் கொடுத்தாரா, நாம் இப்போது செய்திருக்கக்கூடிய இந்த நிமிடத்தில் இந்த பாவங்களையும் அல்லாஹ்வுக்காக அரசாவுடைய நோம்பின் பழக்கத்தினால் மன்னித்து விடுகிறார். உலகத்துடைய மக்கள் செய்யப்படக்கூடிய இந்த நிமிடம் செய்யக்கூடிய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். எதனால்? அந்த அரசாவின் நோன்பு வைப்பதிலான் சொன்னார்கள். அதற்கு பின்னால் சொன்னார்கள், ஸ்தலத்தல்லத்தி பாதகு, அந்த துவா செய்ததற்கு பின்னால் அந்த அரசாங்க நோக்கத்துக்கு பின்னால் செய்யப்படக்கூடிய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறார் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள் என்றால், அந்த மகத்துவம் நிறைந்த அந்த நோன்புகளை நாம் எப்படி நொறுக்க வேண்டும் என்பதை எண்ணி பார்த்து நாம் பயன்படுத்திருக்கிறோம். சாதாரண நம்மளுடைய நோன்பு, சொல்லான நோன்பு கிண்டாடி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் எல்லோரும் நினைக்கிறார்கள், நாம் நினைக்கத்தான் செய்யணும், மற்ற ஊர்களை காட்டிலும் இந்த ஏர்வாடியிலே கடுமையான வெயிலுடைய வெப்பம் ஜாஸ்தியாக இருக்கிறது. இந்த வாரத்தில் பல ஊர்களுக்கு அங்கே சென்றுவிட்டு வருகின்ற ஒரு வாரத்தின் பொழுது எங்கேயும் இல்லாத வெயில் இந்த ஏர்வாடியில் அடித்து கடுமையான வெயில் காட்டிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த நேரத்தில் தான் அமல் செய்வது. இந்த நேரத்தில் கடுமையான வெயில் நேரத்தில் நோன்பு வைப்பது எவ்வளவு பெரிய நன்மை ஈட்டுச்சென்று தெரியுமா? நோன்பு எடுக்கின்றவர் தாய் திரைக்கு பானையாளர் அல்லாஹ்வுக்கு சுபாவ தாளா, இவர் நோன்பு வைத்துக் கொண்டு தாகக்கூடிய கடுமையை அல்லாஹ்வுக்காக ஏற்றுக்கொண்டு நோக்கிருக்கிறார். இவனுக்கு அதற்கு நன்மையில் அன்பு செல்கிறார், பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான் என்று சொன்னார். 8வது நோன்பும் 9வது நோன்பும் நாம் வைக்க வேண்டும். அதேபோன்று 10வது நோன்பு திருவற்றிப்பை 10 அன்று நாம் எல்லாம் மற்ற நாட்களில் பெருநாட்களில் அவதாருடைய பெருநாட்களே, நாம் ஒரு மாதம் பத்திரியாக நாம் பிறந்தவர்கள். நாம் அந்த பெருநாளை கொண்டாடுகின்ற பொழுது நாம் உணவு உண்டுவிட்டு ஒரு பெருமளவாக சென்றுவிட்டு நாம் ஈத பெருநாளுக்கு வர வேண்டும் என்பது பெருமானார் சொல்வார் சொன்னது. ஆனால் அதே சொன்னது யார் குர்பானி கொடுக்கிறார்களோ, யார் குர்பானி கொடுத்த அன்றைய நாளிலே அவர்கள் நோன்பு போல இருந்து கொடுத்து அவர்கள் முதல் முதலாக குர்பானி அறுத்து அதிலிருந்து ஈரத்துள்ளேயோ ஏதாவது துண்டை எடுத்து
சாப்பிடுவது சுண்ணத்து, அது வரைக்கும் பொறுமையாக இருந்து எதையும் சாப்பிடாமல் இருக்கிறவங்களா? இது ஒரு நோன்பு என்றுதான் சொல்லுவார்கள். சில ஊர் ரெண்டரை நோன்பு என்று சொல்லுவார்கள், ரெண்டரை நோன்பு என்று சொல்லுவார்கள். ஆயினால் அந்த நோன்பு சொன்னாலிருந்து நாம் எந்த பொறுப்படி அறுத்திருக்கிறோமோ அதிலிருந்து ஒரு உணவை நாம் நம்முடைய கையால் நாம் சேர்த்து வைத்து புறத்தால் நாம் குர்பானி கொடுத்த அந்த குர்பானியை முதல் முதலாக இஸ்மில் நாயகத்தில் முதன் முதலாக குர்பானுக்கு ஏற்றி உள்ளே செல்ல வேண்டும். இதெல்லாம் நபிகள் பெருமானார் வழிமுறை இருக்கிறது என்பதை எதிர்பார்க்க பயன்பட்டிருக்கிறோம். ஆகினால் கண்ணியத்துக்கு இந்த மாதத்தில் அதிகமாக செய்ய வேண்டும் என்பது வைப்பார். பாவ மன்னிப்பு அதிகமாக செய்ய வேண்டும். ஏன் தெரியுமா? ஊர்வாசிகளுக்கு தெரியாமல், என் செல்வாசிகளுக்கு தெரியாமல், என் நண்பருக்கு தெரியாமல், என் மனைவிக்கு தெரியாமல், என்னுடைய குடும்பத்தாருக்கு தெரியாமல், நான் யாருக்குமே தெரியாத இடத்தில் நான் பாவத்தை நான் செய்துவிட்டேன். அந்த இடத்தை பார்த்து கொண்டிருந்தால் நீதான் பார்ப்பாய். அப்படிப்பட்ட பாவத்தை தெரியுமா, நீ மன்னித்து விடு என்று ஒருவன் அதி கண்ணியமல் அல்லாவே என் பாவத்தை மன்னித்து விடு என்று ஒரு அடியார் கேட்பானையானால் அல்லாஹ் மன்னிக்கிறான். அது மட்டுமல்ல, தப்பின் பாவங்களை மண்ணில் அழித்து விடுகிறான். பயூசி விருதுக்க உணவுடைய வாசனை அல்லாஹ் விசாரமாக்கி வைக்கிறான். இத்திருப்பார் மூலமாக உணவுடைய வாசனை விசாரமாக்கிறான், உணவுடைய பழக்கம் செய்து விடுகிறான். அது மட்டுமல்ல, இது போல் ஜன்னத்தை சொர்க்கத்துக்கு சொந்தக்காரனாக அல்லாஹ் ஆக்குகிறான் என்பதை நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள். ஆகையினால் கண்ணியத்துக்கு அது ஹஜ்ஜு, ஹஜ்ஜு இருக்கிறதா கப்பில திரும்ப பாவங்களை மன்னிக்கிறது. ஆட்சி விழுக்கமா வளர்த்து உம்முகு ஹஜ்ஜு செய்தி வைத்து ஹஜ்ஜாய் ஊருக்கு தெரிவிக்கின்ற பொழுது அன்று பிறந்த பாலகனை போன்று ஒரு ஹாஜி ஊருக்கு தெரிந்து வருகிறார் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு குறிப்பிட்டு காமிக்கிறார்கள் என்றார். வெளியில் நிறைந்தவர்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எல்லா விவாதத்துக்களுமே விளம்பரமாக போய்விட்டது. எல்லா விவாதத்துக்களுமே விளம்பரமாக போய்விட்ட காலத்தினால் எந்த விவாதத்திலே ஊகுவதில்லை. நாம் செய்ய வேண்டிய உமரை செலவழித்து சென்று நாம் அங்கே போய் உம்ரா செய்யும் நேரத்தில் என் உம்ராவை வாட்ஸ்அப் பிடித்து போட்டா பிடித்து ஊருக்கு அனுப்புங்கள், நான் செய்ய வேண்டிய அவளை இதோடு பார்க்க வேண்டும் என்று அங்கே உலகத்திலேயே காணிக்கிறோம். யாருக்கு அவளை செய்கிறோம்? அல்லாஹ்வுக்கு அவளை செய்கிறோம். அல்லாஹ்வுக்கு அவளை இவ்வளவு பழத்துக்களை தரவழித்து ஊர் மக்களை விட்டுவிட்டு குடும்பத்தை விட்டுவிட்டு அங்கே சென்று நம்முடைய விளம்பரத்தை தான் காமிக்கிறவே தவிர அப்படி ஒரு விவாதத்தை என்ன குறித்து போகிறது எண்ணி பார்க்க நம் கைவற்றிருக்கிறோம். எல்லா வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுபஹானஹுவத்தஆலா இந்த ஹஜ்ஜுடைய பரக்கத்துடைய அந்த மாதத்தின் பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் நம்முடைய குற்றம் குறைகளை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து அனுமதிவானாக. அந்த ஹாஜியோடு ஹஜ்ஜுகளை ஏற்றுக்கொள்வாயாக. ஹாஜிகள் யாருக்காக எல்லாம் ஹஜ் செய்கிறார்களோ அந்த ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்கி வைப்பாயாக. எங்கள் பெருமானால் சூழ்நிலாகி அவர்களுக்கு சலாத்திரத்தை பாக்கியத்தை நசிவாக்கி தருவாயாக. அஜிக்கு போய்விட்டு என் பெருமான் சூழ்நிலாகி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவரில் அங்கே ரவுதா செல்லவில்லையோ மதினமான சென்று விட்டு பெருமானாரை சந்தி சலா செல்லாமல் வருகிறாரோ அவர் எவ்வளவு நாள் அமல் செய்தாலும் அந்த அமல் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவர் மூங்கி அல்லாஹ் திருப்பி எறிந்து விடுவார் என்பதை எண்ணி பார்க்க நாம் அவர் பயன்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுபஹானஹுவத்தஆலா நம் அனைவரின் பாவங்களை மன்னித்து யாழ்லா கைசியாக நிறுத்து ஒரு கோரிக்கை அமைக்கிறதே யாழ்லா இந்த உலகத்தை வச்சு நன்முடக்கூடிய கடைசி நேரத்திலே உலகத்தை வைத்து கண்மூடத்தில் கடைசி நேரத்தில் உன் ஹதிவாய எங்கள் உயிருக்கு உயிரான உயிருக்கு வேளான எங்கள் கண்மணி மற்றும் அன்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த இரு கண்களால் நாங்கள் பார்த்து நீங்கள் தான் எங்கள் ரசூல், நீங்கள் தான் எங்கள் நபி, நீங்கள் தான் எங்கள் தலைவர், நீங்கள் தான் எங்கள் ஹபீப் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூறு வகைக்குரிய அந்த முகத்தை பார்த்து கொண்டு லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லியவர்களாக இந்த உலகத்தை விட்டு விரைவிடக்கூடிய வாக்கியத்தை உலக முஸ்லிம்களுக்கும் உலக மோமின்களுக்கும் புலாயிரம் மலர் செய்திருக்கிற ஹாசிம்களுக்கும் ஆறு குணமாக்களுக்கும்
முஹாஜிர்மார்களுக்கும் இந்த தண்ணீர் மந்திரிலே அமைந்திருக்கக்கூடிய மஸ்ஜிது ஜாமியாவிலே கொண்டு கொண்டிருக்கும் அனைவருக்கும் அல்லாஹ் அந்த வாக்கியத்தை நமக்கும் நம் குடும்பத்தாக இருக்கும் நிரந்தரமாக அல்லாஹ் வாழறி வாழையாக தந்து விடுவானாக. வாக்கு தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். பேசுவதற்கு அன்போடு அனுமதி அளித்தார் அன்புக்குரிய நண்பர் அவசாய தலைமை இமாம் ஹஜரத் அவர்களுக்கும் ஜமாத்தாக இருக்கும் தலைவர் நிர்வாகிகள் மற்ற அனைவருக்கும் நான் நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.